மாணவி சொந்தடம் யாழ்ப்பாணம் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீடத்தில் ரெண்டாம் வருடம் பயின்று கொண்டிருக்கிறேன். இதில் பெரும்பாலும் சேர்ந்த எல்லாரும் சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு முதலே ஒரு இலட்சியம் ஒன்று இருந்திருக்கு, இப்போ கல்விக்குள்ளே இந்த இதுக்குள்ளே போகணுமென்ற ஒரு இலட்சியம் இருந்திருக்கு. எனக்கு அப்படி ஒன்றும் இருக்கல. சுஜீவனா எப்படி தெரியுமென்னா, நான் தர்மரத்ன மிஸ்ட்டை படித்தேன், நான் கிரேட் ஃபைவ். எட்டி பார்த்தா தெரியுற வீடு. ஒரு நாள் இரவு இவர் வீட்டுக்குள்ளே இருந்து கலைக்கலாதால் வெளியிலேருந்து ஃபோன் காய்ச்சி கொண்டிருந்தவர். ஏன்னு எனக்கு தெரியாது. நான் அப்போ தான் பைக் ஓடி பழைய கொண்டிருந்தேன்னா கொஞ்சம் இடிக்கிற மாதிரி போயிட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு இரவு மெசேஜ் வந்துச்சு, என்ன தங்கச்சி இடிக்கிற மாதிரி வந்தீங்க. அப்போ கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் பழக்கம், அதுக்கு பிறகு கொஞ்சம் கதச்சு 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 என்ன செய்யறது மிஸ்ஸின் மகன் அண்ணா. அப்போ நிறைய கதைச்சேன். அதுக்கு பிறகு கூப்பிடுவாரு, சும்மா இருக்கிற ஏழாவது வெளியே போட்டிருந்த நேரம் அங்கே ஃப்ராங்க் அடி கூட வாண்டா வலிக்கிட்டு போயிடுவேன். இப்படி தான் போனது எல்லாருமே இப்படி தான், நான் சும்மா இருப்பேன், இங்கே போகணும் வாண்டா வலிக்கிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இது வரைக்கும் எந்த நோக்கத்தோடையும் செயற்படலை. பாப்பா இனி ஏதாவது நோக்கம் வச்சு செய்வேன். நன்றி.